Hello viewers, welcome back to FLA. Today in front of me is Hyundai Creta S Plus Night Edition. இது புதுசாக லான்ச் பண்ணியிருக்க அந்த நைட் எடிஷன் தான் நம்ம வந்து பார்த்துட்ருக்கோம். இந்த எஸ் ப்ளஸில் ஒன்லி மேனுவல் கியர் பாக்ஸ் மட்டும்தான் அவைலபிள். இஃப் சப்போஸ் நீங்கள் இந்த நைட் எடிஷனில் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக் வேணும் அப்படின்னா நீங்கள் எஸ்எக்ஸ் ஆப்ஷன் வேரியண்ட்டு தான் வந்து போகிற மாதிரி இருக்கும். அதில் வந்துட்டு டீசல்லையும் ஆட்டோமேட்டிக் அவைலபிளாக இருக்குது. அண்ட் ஐ பெட்ரோலில் வந்து போகிறோம் அப்படின்னா ஐவிடி வந்து ஹுண்டாய் வந்து ஆஃபர் பண்ணுறாங்க. இதில் என்னென்ன விஷயங்கள் வந்து ஆட் ஆயிருக்கு, நார்மல் எஸ்ஸுக்கும் இந்த நைட் எடிஷனுக்கும் என்ன வித்தியாசம், அண்ட் இதில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் வந்து ஆட் ஆயிருக்கு அப்படின்னு வந்து பார்க்க போகிறோம். லெட்ஸ் கோ டு டுடேஸ் வீடியோ. நார்மல் எஸ்ஸுக்கும் இந்த எஸ் ப்ளஸ் நைட் எடிஷனுக்கும் ஆல்மோஸ்ட் ஒரு 1 lakh வந்துட்டு ப்ரைஸ் டிவியேஷன்ஸ் வந்து இருக்குது. அதுக்காக வந்துட்டு அவங்க என்னென்ன ஃபீச்சர்ஸ் வந்து ஆஃபர் பண்ணுறாங்க அப்படின்றத நான் உங்களுக்கு வந்து நான் வந்து காட்டுறேன். நார்மல் எஸ்ஸில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ப்ரொஜெக்டர் ஹெட்லாம்ப் தான் இருக்கும். இதில் வந்து ஒரு ட்ரியோ பீம் எல்இடி ஹெட்லாம்ப்ஸ் வந்து ஆஃபர் பண்ணுறாங்க. திஸ் இஸ் யுவர் டிஆர்எல், இது வந்து நார்மலான டிஆர்எல் தான். அண்ட் நார்மலாக எஸ்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பார்க்கிங் லேம்ப் மாதிரி தான் நம்ம தான் மேனுவலாக ஆன் பண்ணுவோம். அண்ட் இது வந்துட்டு டிஆர்எல் வந்து ஆஃபர் பண்ணுறாங்க. அண்ட் ஃப்ரண்ட்டில் ஓவரால் சேஞ்சஸ் வந்துட்டு என்ன அப்படின்னு வந்து பார்க்குறோம் அப்படின்னா, இந்த இன்ஜினோட கிரில் வந்துட்டு ஃபுல்லாமே ஒரு ஹை பிளாக் கிளாசி ஃபினிஷில் வந்து கொடுக்குறாங்க. அண்ட் அதுலேயே வந்து பார்க்குறோம் அப்படின்னா ஒரு அழகான ஒரு ரெட் இன்சர்ட் வந்து ஒரு சிங்கிள் இன்சர்ட் வந்து லெஃப்ட்லேருந்து ரைட் வரைக்கும் ட்ராவல் பண்ணுது. இது வந்து பார்க்குறக்கு வந்து ரொம்பவே நல்லாயிருக்கு. அண்ட் ஈவன் வண்டியோட ஸ்கிட் பிளேட்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹை பிளாக் கிளாசி ஃபினிஷில் வந்து கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே கிரில் கூட எல்லாமே பர்ஃபெக்டாக வந்து மேட்ச் ஆகிருக்கு. இது ஓவராலாக பார்க்குறப்ப வண்டியோட ஸ்போர்ட்டி லுக்கை வந்து அதிகமாகவே வந்துட்டு ஒரு நல்ல ஒரு ரக்டான லுக் வந்து கொடுக்குது அப்படின்னு வந்து சொல்லலாம். அண்ட் தட்ஸ் ஆல் அபவுட் த ஃப்ரண்ட் ப்ரொஃபைல். அண்ட் சைட் ப்ரொஃபைலில் வந்து என்னென்ன விஷயங்கள் இருக்குது அப்படின்னா, 16-inch அலாய் வீல்ஸ் வந்து ஆஃபர் பண்ணுறாங்க. இந்த அலாய் வீலோட சைஸ் என்ன அப்படின்னு வந்து பார்க்குறோம் அப்படின்னா 205/65 R16 வந்து ஆஃபர் பண்ணுறாங்க. அண்ட் ஃப்ரண்ட்டில் வந்துட்டு பிரேக் கலைப்பர்ஸ்க்கு வந்துட்டு ஒரு அழகான ஒரு ரெட் இன்சர்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. சாரி, எஸ் ப்ளஸில் வந்துட்டு ரியரில் வந்துட்டு உங்களுக்கு பிரேக் ட்ரம் தான் ஆஃபர் பண்ணுறாங்க. இஃப் சப்போஸ் வந்துட்டு ஆல் வீல் டிஸ்க் வேணும்னா நீங்கள் யூ ஹேவ் டு கோ ஃபார் எஸ்எக்ஸ் ஆப்ஷன் வேரியண்ட் தான் நம்ம வந்து போக வேண்டியது இருக்கும். அண்ட் பிரேக் கலைப்பர்ஸ் வந்து ஃப்ரண்ட்டில் மட்டும்தான் உங்களுக்கு ரெட்டில் இருக்கும், ரியரில் வந்து நார்மலான ஃபினிஷில் வந்து இருக்கும். அண்ட் இதில் வந்து பார்க்குறோம் அப்படின்னா மிரஸ் வந்து பார்த்திங்கன்னா அழகான ஒரு ஹை பிளாக் கிளாசி ஃபினிஷில் கொடுத்துருக்காங்க. இது அவங்களோட டியூல் டோன் இருந்த மாதிரியே தான் இருக்குது. பட் இது வந்து நைட் எடிஷன்றதுனால உங்களுக்கு அலாய்ஸ் ஆகட்டும் அண்ட் வண்டியோட கிரில்ஸ் அண்ட் ஸ்கிட் பிளேட்ஸ் ஆகட்டும் எல்லாமே ஒரு பிளாக் கலர் ஃபினிஷில் கொண்டு கொடுத்துருக்காங்க. அண்ட் அலாய் வீல்ஸ் வந்துட்டு ப்யூர் பிளாக் கிடையாது, இது ஒரு மாதிரி ஒரு கிரே ஷேட்ஸில் வந்து இருக்குது. அண்ட் நெக்ஸ்ட் வண்டியோட வண்டியோட சைட் ஸ்கர்ட்ஸ் வந்து எல்லாமே வந்து பிளாக்கு தான். அண்ட் இந்த விஷயம் இந்த பார்ட் வந்து பார்க்குறோம் அப்படின்னா நார்மலான கிரெட்டாவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில்வர் ஷேட்ஸ்லேருந்து இருக்குது. இப்போ நைட் எடிஷனில் இதையுமே வந்து ஒரு ஹைட் பிளாக் கிளாசி ஃபினிஷில் தான் வந்து ஆஃபர் பண்ணுறாங்க. அண்ட் ரிக்வெஸ்ட் சென்சார் இருக்கனால நார்மல் எஸ் வேரியண்ட்டு கூட இதில் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஸ்மார்ட் கீஸ் வந்து ஆஃபர் பண்ணுறாங்க. அண்ட் எஸ் வேரியண்ட்டில் ஸ்மார்ட் கீஸ் லெட் மீ செக் ஆன் தட். எஸ் எஸ்லேயே உங்களுக்கு ஸ்மார்ட் கீ இருக்குது, எஸ் ப்ளஸ்லேயும் வந்துட்டு அது வந்து கன்யூவாது. அண்ட் வண்டியோட ரியர் ப்ரொஃபைல் நம்ம வந்து பார்த்துட்ருக்கோம். ரியர் ப்ரொஃபைலில் வந்துட்டு இந்த ஒரு பிளாக் ஃபினிஷ் இருக்குங்களா. இப்போ அவங்களோட ஹுண்டாய் கிரெட்டாவில் டிஃபால்ட்டாக இந்த பிளாக் ஃபினிஷ் வந்து ஆஃபர் பண்ணுறாங்க. இது எஸ் ப்ளஸில் கிடையாது, இனிமேல் வர எல்லா கிரெட்டாலையும் இந்த மாதிரி தான் இருக்கும். இந்த பிளாக் ஃபினிஷ் அண்ட் இந்த ஹை மோட்டர் இந்த ஹை மோட்டர் ஸ்டாப் லாம்பில் இருந்த எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாமே ஒரு பிளாக் கலர் ஃபினிஷில் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து ரைட்லேருந்து லெஃப்ட் வரைக்கும் ஃபுல்லாமே வந்து ட்ராவல் பண்ணுது. அண்ட் ரியல்லையும் ஸ்கிட் பிளேட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் பிளாக்ல தான் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் முக்கியமாக நைட் எடிஷன் அப்படின்ற ஒரு நைட் அப்படின்ற ஒரு ஒரு பேஜிங் வந்து ஆஃபர் பண்ணுறாங்க. இது தூரத்துலேருந்து பார்க்குறப்ப நல்ல ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு பேஜிங் வந்து இருக்கிறது பழியின்னு வந்து தெரியுது. இது வந்து நார்மலான லைக் வந்து எல்லா மேனுஃபேக்சர்ஸும் ஆஃபர் பண்ணுற மாதிரி ஒரு ஆல் பிளாக் எடிஷன் அப்படின்னு நம்ம வந்து நினச்சிட்ருந்தோம். ஹுண்டாய் வந்துட்டு இல்லை, இது வந்து ஒரு பிளாக் எடிஷன் கிடையாது, உங்களுக்கு எல்லா கலர்ஸ்லையும் இது வந்து அவைலபிள் இருக்குது. உங்களுக்கு என்ன கலர் ஆப்ஷன் வேணுமோ அதை நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். கிரில்ஸ் ஆகட்டும், ஸ்கிட் பிளேட்ஸ் ஆகட்டும், எல்லாமே வந்து ஒரு ஹை பிளாக் ஃபினிஷில் வந்து கொடுப்போம். இது வந்து வண்டி பார்க்குறக்கும் நல்ல ஒரு ஸ்போர்ட்டியான ஃபீல் கொடுக்கும் அப்படின்னு வந்து ஹுண்டாய் வந்து கிளைம் பண்ணுறாங்க. எஸ் நேரில் பார்க்குறப்பும் கூட ஓவராலாக வண்டியோட ஸ்போர்ட்டி லுக்கை வந்து அழகாக வந்து ஹுண்டாய் வந்து என்ஹான்ஸ் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் தாண்டி ரொம்ப முக்கியமான விஷயம் எனக்கு பிடிச்சது சன்ரூஃப். ஐயோ எனக்கு கெட்டல. அண்ட் வண்டியோட இன்டீரியர்ஸ் இருக்கு காட்டுறேன் பாருங்களேன். இது அவங்களோட டியூல் டோனில் இருந்த மாதிரியே வந்து இருக்கும். சாரி, டியூல் டோன் இல்லை, டர்போ வேரியண்ட்ல இருந்த மாதிரி வந்து இருக்கும். எஸ்பிளஸில் உள்ளே வந்தவொடனே என்னால் பார்க்கக்கூடிய விஷயங்கள் என்னென்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாமே ஒரு ஆல் பிளாக் தீம்ஸில் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் ஈவன் சீட்ஸ் ஆகட்டும் எல்லாமே ஒரு ஆல் பிளாக் தீம்ஸில் இருக்குது. பட் இந்த டேஷ்போர்டில் இருக்கிறது எல்லாமே ஒரு பிளாக் ஃபினிஷில் இருக்குது. சீட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மைல்டான ஒரு கிரே கலர் ஃபினிஷில் இருந்து இருக்குது. ஒரு மிக்சடு ஃபேப்ரிக் மாதிரி இருக்குது. இந்த சைடில் எல்லாமே உங்களுக்கு பிளாக்ல இருக்குது, இந்த சைடில் வந்து ஒரு கிரே ஃபினிஷில் இருக்குது. அண்ட் அது கூட வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெட் இன்சர்ட்ஸ் வந்து சீட்ஸ் ஃபுல்லாமே வந்து ட்ராவல் ஆகுது. அண்ட் சீட்ஸோட சைட்லேயும் சரி அண்டு சென்டர்லேயும் சரி ஒரு ரெட் இன்சர்ட்ஸ் வந்து ரொம்பவே வந்து அழகாக வந்து ட்ராவல் ஆகுது.
போது இது வந்து ஹிண்டாய் கிரெட்டாவோட டவுபோ வேரியண்ட்ல நம்மளால வந்து பார்த்த மாதிரியே வந்துருக்கு. அண்ட் நெக்ஸ்ட் ஸ்டீரிங்ல என்ன விஷயங்கள் கண்ட்ரோல்ஸ் இருக்கு அப்படின்னா, ஆண்ட்ராய்டு ஆப்பிள் கார்ப்ளே யூஸ் பண்ணி உங்களுக்கு வாய்ஸ் மூலமாக வந்து நம்ம கால்ஸ் பண்ணுறது மெசேஜ் பண்ணுறது வந்து பண்ணிக்கலாம். எஃப்எம்மோட மோட்ஸ் ஆடியோ கண்ட்ரோல்ஸ் உங்களுக்கு வந்து இருக்கு. நெக்ஸ்ட் சாங் ப்ரீவியூ சாங் கால் அட்டன் பண்ணுறது டிஸ்கனெக்ட் பண்ணுறது. அண்ட் ஹியர்ஸியோ க்ரூஸ் கண்ட்ரோலோட செட்டிங்ஸ் வந்து இருக்கு. இது வந்து மோட்ஸ் வந்து நீங்கள் வந்து ஆக்சஸ் பண்ணிக்கலாம். எதோட மோட்ஸ் வந்து கேட்குறீங்க அப்படின்னா கிளஸ்டரில் வந்து மோட்ஸ் வந்து இப்போ சேஞ்ச் ஆகும் வந்து பாருங்களேன். அட்ஜஸ்ட் பண்ணி ஃபோக்கஸ் பண்ணிக்கிறேன் அதுங்களா. இப்போ இதில் வந்துட்டு எஸ் ப்ளஸில் டிஃபால்ட்டாகவே டைப் ப்ரெஷர் மானிட்டர் ஹைலைன் வந்து ஆஃபர் பண்ணுறாங்க. இப்போ ஹிண்டாய் கிரெட்டாவில் டிஃபால்ட்டாக எல்லா வேரியண்ட்லையுமே ஹைலைன்ஸ் வந்து ஆஃபர் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஹிண்டாய் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் மற்றபடி இன்டீரியர்ல எந்த மேஜரான சேஞ்சஸ் வந்து கிடையாது. ஹிண்டாய் கிரெட்டாலையும் இப்போ டிஃபால்ட்டாக 18-inch டச் ஸ்க்ரீனில் மட்டும் உங்களுக்கு வந்துட்டு இந்த ஒயர்லெஸ் ஆண்ட்ராய்டும் ஆப்பிள் கார்ப்ளே வந்து ஆஃபர் பண்ணுறாங்க. அண்ட் அது கீழே வரும் அப்படின்னா நார்மலான ஏசி செட்டிங்ஸ் வந்து இருக்குது. அண்ட் இதுலேயும் வந்து ஆட்டோ ஏசி இருக்குது. அண்ட் அது கீழே வரும் அப்படின்னா யூஎஸ்பி சார்ஜர் அண்ட் ஒரு குவிக் சார்ஜர் ஒன்று இருக்குது. அண்ட் 12 volt 180 watts ஒரு பவர் அடாப்டர் வந்து ஆஃபர் பண்ணுறாங்க. மற்றபடி கியர் நாப்ஸ் ஆகட்டும் ஸ்டீரிங்ஸ் எல்லாமே எல்லாம் நார்மல் ராப் தான். எதுலையுமே லெதர் ராப்ஸ் வந்து கிடையாது. டாப் ட்ரிம் எஸ்எக்ஸ் ஆப்ஷன் வந்து போகிறீங்க அப்படின்னா அதில் வந்துட்டு உங்களுக்கு ஒரு லெதர் ராப் வந்து ஆஃபர் பண்ணுறாங்க. அண்ட் இதில் வந்துட்டு உங்களுக்கு மிரர்ஸ் வந்துட்டு எலக்ட்ரிக்லி அட்ஜஸ்டபிள் மிரர்ஸ் மட்டும் தான், ஃபோல்டபிள் மிரர்ஸ் வந்து கிடையாது. சென்ட்ரல் லாக் லாக் அண்ட் அன்லாக் இருக்குது. பவர் விண்டோஸ் அண்ட் பவர் விண்டோ லாக் வந்து ஆஃபர் பண்ணுறாங்க. ஸோ தட்ஸ் இட். இன்டீரியரில் வந்து மேஜரான சேஞ்சஸ் வந்து எதுவும் கிடையாது. கலர் தீம்ஸை தாண்டி வேறு எதுவும் பெருசாக பண்ணல. அண்ட் சன்கிளாஸ் ஹோல்டர்ஸ் வந்து இருக்குது. அண்ட் ஹீல்ஸ் யோ பேனாரோமிக் சன்ரூஃபோட ஆக்சஸ் அண்ட் எல்இடி ரீடிங் லேம்ப்ஸ் வந்து ஆஃபர் பண்ணுறாங்க. எல்லோ கூட கிடையாது, எல்இடி ரீடிங் லேம்ப்ஸ் வந்து இருக்குது. அண்ட் ரியர் ஆம் இன்சைட் ஹிண்டாய் கிரெட்டா எஸ் ப்ளஸ் நைட் எடிசன் ரியர் சீட். அப்போ எவ்வளோ பெரிய பேர் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. அண்ட் ரியரில் வந்து பார்க்குறீங்கன்னா உங்களுக்கு சன் பிளைண்டர்ஸ் வந்து ஆஃபர் பண்ணுறாங்க. அண்ட் பிளைண்டர்ஸ் வந்துட்டு உள்ளே வர பிரைட்னஸ் ரொம்ப வந்து நல்லா வந்து கம்மி பண்ணுது. அண்ட் நார்மலான கண்ட்ரோல்ஸ் டோர் லாக் அண்ட் பவர் விண்டோ ஆக்சஸ். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பாட்டில் ஹோல்டர்ஸ் வந்து ஆஃபர் பண்ணுறாங்க. அண்ட் ரியர் ஏசி இவெண்ட்ஸ் ஏசி இவெண்ட்ஸில் உங்களுக்கு வந்துட்டு ஒரு சார்ஜிங் சாக்கெட் ப்ளஸ் உங்களுக்கு மொபைலில் நீங்கள் அங்கேயே ப்ளேஸ் பண்ணிக்கிறதுக்காக ஒரு ஹோல்டர்ஸும் வந்து இருக்குது. அண்ட் நெக்ஸ்ட் வந்து என்ன மிஸ் ஆகுது அப்படின்னா எஸ் ப்ளஸில் உங்களுக்கு வந்து ஆம்ரெஸ்ட்டும் அட்ஜஸ்டபிள் ஹெட்ரெஸ்ட்டும் வந்து இருக்காது. இது வேணும் அப்படின்னா நீங்கள் நெக்ஸ்ட் வேரியண்ட் தான் போகிற மாதிரி இருக்கும். எஸ்எக்ஸ் அண்ட் எஸ்எக்ஸ் ஆப்ஷன் வேரியண்ட் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இருக்கும். அண்ட் எஸ் ப்ளஸில் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னென்னு வந்து ஆல்ரெடி வந்து சொல்லியிருந்தேன். அது என்ன அப்படின்றது இப்போ உங்களுக்கு வந்து காட்டுறேன். பனாரோமிக் சன்ரூஃப் இருக்கிறனால உங்களுக்கு இந்த எஸ் ப்ளஸ்ன்றது ஒரு பெஸ்ட் பிக்கான ஒரு வேரியண்ட்டாக தான் இருக்கும் அப்படின்னு நான் வந்து சொல்லுவேன். அண்ட் இப்போது ஹிண்டாயில் வர கிரெட்டாவில் வர எல்லா வேரியண்ட்லேயுமே டயர் ப்ரெஷர் மானிட்டர் வந்து டிஃபால்ட் அதுவும் வந்து ஹை லைன்ஸ் வந்து ஆஃபர் பண்ணுறாங்க. ஹை லைன்ஸ்ன்றது என்ன அப்படின்னா நாலு வீலில் இண்டிவிஜுவலாக எவ்வளோ ப்ரெஷர் இருக்குது அப்படின்றத உங்களோட கிளஸ்டர்லேயே உங்களால் வந்து ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ தட்ஸ் இட் அபவுட் ஹிண்டாய் கிரெட்டா எஸ் ப்ளஸ் நைட் எடிஷன். இதை வந்துட்டு வண்டியை பார்த்ததுக்கப்புறம் நான் ஃபஸ்ட்டு யோசித்தது என்ன அப்படின்னா இந்த வண்டியை பிளாக் கலரில் பார்க்குற நான் ரொம்ப வெயிட் பண்ணிருக்கேங்க. பிகாஸ் வந்துட்டு பார்க்குறோம் என்னென்னா அலாய்ஸ் பிளாக், கிரில் பிளாக், ஸ்கிட் பிளேட்ஸ் பிளாக், அண்ட் சைடில் வர இந்த பில்லர்ஸில் வர ஒரு சின்ன சில்வர் ஷேட்ஸ் வந்து கொடுத்துருந்தாங்க. அதையும் வந்து ஹிண்டாய் வந்து பிளாக் கலரில் மாற்றிட்டாங்க. ஸோ கிரெட்டா வந்துட்டு நார்மலாகவே பிளாக் கலரில் பார்க்குறக்கு வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். நான் வந்து ஒரு பிளாக் கலவர். ஸோ கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு தீமில் பிளாக் கலர் பார்க்குறக்கு வந்து நான் வெயிட்டிங் ரொம்ப வந்து வெயிட் பண்ணிருக்கேன். கண்டிப்பாக ஏதாச்சும் ஒரு பிளாக் கலர் ஆப்ஷன் வருது அப்படின்னா உங்கள் எல்லாத்துக்கும் நான் டெஃபினட்டாக வந்து அந்த பர்டிகுலர் வண்டியை மட்டும் நான் உங்களுக்கு ஒரு குயிக் வாக்கரவுண்டாக வந்து காட்டுறேன். இன்ஜின் ஆப்ஷன் என்னென்ன விஷயங்கள் இருக்குது அப்படின்னா சேம் எந்த சேஞ்சஸுமே கிடையாது. 1.5 liter பெட்ரோல், 1.5 liter டீசல். பவர் அவுட்புட் ரெண்டுமே வந்து 115 PS தான். இஃப் யூ வாண்ட் டர்போ யூ கேன் கோ ஃபார் டோபோ வேரியண்ட். 1.4 liter டோபோ பெட்ரோல் தட் இஸ் 140 BHP வந்து ஆஃபர் பண்ணுறாங்க. அண்ட் நெக்ஸ்ட் அதில் வந்துட்டு இப்போ வந்துட்டு புதுசாக எஸ் ப்ளஸ் டிசிடி கீர் பாக்ஸ் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. பட் அது வந்து நைட் எடிஷன் வந்து கிடையாது, ஒன்லி நார்மல் எடிஷன் மட்டும்தான். பட் அதுலேயும் உங்களுக்கு இந்த பனாரோமிக் சன்ரூஃப், இஎஸ்சி, விஎஸ்எம், ஹில் அசிஸ்ட் அதெல்லாம் வந்து ஆஃபர் பண்ணுறாங்க. பட் அந்த விஷயங்கள் எதுவுமே இந்த நைட் எடிஷனில் கிடையாது. இதில் ஒன்லி நல்ல ஒரு ஆஸ்தட்டிக் அப்டேட்ஸ் மட்டும்தான். குயிக்காக வந்து ரீகால் பண்ணுறேன். ஒலை வீல்ஸ், 3 OBM LED ஹெட்லாம்ப்ஸ், இந்த பிளாக்கோட ஆஸ்தட்டிக் அப்டேட்ஸ், அண்ட் மேலே இருக்க இந்த பனாரோமிக் சன்ரூஃப், அவ்வளோதான். இதில் தான் இது மட்டும் தான் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 1 lakh அப்படின்றது ஒரு நல்ல ஒரு ஒர்த்தான வேரியண்ட்டு தான். ஆல்மோஸ்ட் எஸ்லேயே வந்துட்டு ஒரு ஃபேமிலிக்கு தேவைப்படுற எல்லா ஃபீச்சர்ஸுமே வந்துருச்சு. என்னென்ன விஷயங்கள் இருக்குன்னு நம்ம குயிக்காக வந்து பார்த்துருந்தோம். ஸோ கண்டிப்பாக இனிமேல் நீங்கள் ஹிண்டாய் வந்து கிரெட்டா வந்து பர்ச்சேஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா எஸ் ப்ளஸ் நைட் எடிஷனையும் பார்க்குறக்கு வந்து மறந்துடாதீங்க. அண்ட் தேங்க்ஸ் டு சந்திரா ஹுண்டாய் ஃபார் கிவிங் அஸ் திஸ் கார். உங்களுக்கு இந்த கிரெட்டா வந்து டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா கீழே இருக்க நம்பருக்கு வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். எனி டைம் உங்களோட டோர் ஸ்டெப்புக்கே சானிடைஸ் டெஸ்ட் ட்ரைவ் காரை வந்துட்டு உங்களுக்கு வந்து டெமோ வந்து கொடுப்பாங்க. தட்ஸ் ஆல் அபவுட் டுடேஸ் வீடியோ கைஸ். சீக்கிரமாக இதே மாதிரி இன்னொரு வீடியோ கூட உங்களை எல்லாத்தையும் நான் மீட் பண்ணுறேன். அண்டில் தென் பை பை ஃப்ரம் பிரவீன் சரவணன், ஸ்டே டியூன் டு FLA.